இன்னைக்கு ஃபுட் பிஸ்னஸ் மாடலில் ஒரு வகையான க்ளவுட் கிச்சனை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். க்ளவுட் கிச்சன்னா என்ன, அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஏழுமலை சர்டிஃபைட் ட்ரைனர் மற்றும் ஆண்டர்பனர். எந்த ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் நம்மளை எப்படி தயார்படுத்திக்கணும், நம்மளோட பிஸ்னஸ் பிளானை எப்படி ஸ்ட்ராங்காக வடிவமைக்கணும், அதை பற்றின வீடியோக்களை ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபுட் பிஸ்னஸ்ன்ற பிளேலிஸ்ட்டில் ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த க்ளவுட் கிச்சன் ஃபுட் பிஸ்னஸை அந்த துறையை சார்ந்த எக்ஸ்பர்ட்டை வச்சு நீங்கள் இதை ஸ்டார்ட் அப் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மணியும் டைமும் சேவ் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் என்னோடய அட்வைஸ் என்னென்னா, அந்த துறையில் இருக்கிற எக்ஸ்பர்ட்டை வச்சு இந்த அவுட்லெட்டை வடிவமைக்கிறது சிறந்ததாக இருக்கும். முதல்ல க்ளவுட் கிச்சன்னா என்னென்னு பார்ப்போம். க்ளவுட் கிச்சன்ன்றது ஒன்றும் இல்லை, ஆன்லைன்லேயோ இல்லை வெப்சைட்லேயோ கஸ்டமர் ஆர்டர் கொடுத்தாங்கன்னா அதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குற ஒரு இடமா தான் இருக்கிறது இந்த க்ளவுட் கிச்சன். இதில் ஃபிசிக்கலாக கஸ்டமர் வந்து டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணாமல் அவங்க டைரெக்டாக வந்து உங்ககிட்ட ஆர்டர்லாம் கொடுக்காம ஆன்லைன் மூலயமாவோ இல்லை வெப்சைட் மூலயமாவோ இல்லை ஆப்ஸ் மூலயமாவோ அவங்க ஆர்டர் கொடுத்து வாங்குகிற மெத்தடுக்கு பேர் தான் க்ளவுட் கிச்சன். இந்த க்ளவுட் கிச்சனை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்ண மாட்டாங்க, டைரெக்டாக எந்த இன்ட்ராக்ஷனுமே இருக்காது. ஆர்டர்ஸ் வரும், அதை ரெடி பண்ணுவோம், அதை ரெடி பண்ணி அவங்களுக்கு டெலிவரி பார்ட்னர் இருப்பாங்க, இல்லை ஓனாகவே டெலிவரி பண்ணுறவங்க இருப்பாங்க, அவங்கக்கிட்ட கொடுத்து அந்த ஆர்டரை டெலிவரி பண்ணுவோம். இது வெறும் கிச்சனை பேஸ் பண்ணி தான் நடக்கிற பிஸ்னஸ்ன்றதுனால இந்த கிச்சனை நம்ம முறையாக வடிவமைக்கணும். அதுக்கு உங்களோட மெனு எத்தனை இருக்குது அப்படின்றத பார்க்கணும், அதற்கான எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன வாங்கணும் அப்படின்றத பார்க்கணும். ஸோ உங்கள் மெனுவை பொறுத்து உங்களோட எக்யூப்மெண்ட்ஸு ஒன்று ஒன்றா மாறும். நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பீட்ஸா இண்டஸ்ட்ரியை நான் எடுத்துக்கிறேன். ஒரு பீட்ஸா மெனுவை உங்கள் க்ளவுட் கிச்சனில் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதற்கான எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன, ஒரு ஓவன் வேணும், ஒரு கட்டேபிள் வேணும், ஒரு பிளானடரி மிக்சர் வேணும், ஒரு சில்லர் வேணும், ஒரு ஃப்ரீசர் வேணும், இந்த மாதிரி அந்தந்த எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன வேணுன்றதை அந்தந்த டிஷ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். இப்போது இந்த ரெடி பண்ணதை வச்சு உங்களோட கிச்சனோட மாடல் ரெடி பண்ணணும். எந்த இடத்துல ஃப்ரீசர் வரணும், எந்த இடத்துல ஓவன் வரணும், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு டிராயிங் நீங்கள் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, இந்த டிராயிங்லாம் ரெடி பண்ணி அதற்கான ஒரு ப்ளூ பிரிண்ட்டை நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக உங்களோட லொக்கேஷன் மற்றும் அதோட லைசன்ஸ். இப்போது நீங்கள் மெனு டிசைன்லாம் பண்ணி முடிச்சு உங்ககிட்ட ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கிறதுனால நீங்கள் அடுத்தது லொக்கேஷன் போகும்போது உங்களுக்கு எவ்வளோ ரெக்யூர்மெண்ட்டில் அந்த ஸ்பேஸ் தேவைப்படுது, அந்த கிச்சன் ஸ்பேஸ் தேவைப்படுதுன்றதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு லொக்கேஷனை நீங்கள் சூஸ் பண்ணணும். அந்த லொக்கேஷன் ஒரு நார்மலான லொக்கேஷனாக இருந்தால் போதும், அது ப்ரைம் லொக்கேஷனாக இருக்க வேண்டியன்ற அவசியம் இல்லை. அடுத்தது என்ன பண்ணணும்னா அந்த லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லைசன்ஸ் வாங்குகிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட கடையோட ரெஜிஸ்ட்ரேஷன் லைசன்ஸ், அதுக்கப்புறம் உங்கள் டேக்ஸ் லைசன்ஸ், அதுக்கப்புறம் அந்த கடைக்கு தேவையான எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ், ஃபயர் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு என்ஓசி லைசன்ஸ் நீங்கள் வாங்குகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த லைசன்ஸ்லாம் நீங்கள் வாங்கி முடித்ததுக்கப்புறமா நீங்கள் அடுத்தது என்ன பண்ணணும்னா ஆன்லைன் என்ரோல்மெண்ட் பண்ணணும். இப்போது உங்களோட ஷாப்பை நீங்கள் வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் நீங்கள் என்ரோல் பண்ணணும். ஆன்லைன் பிளாட்ஃபார்மான ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஆட் பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட் இருக்கணும், உங்களோட பேன் கார்டு இருக்கணும், உங்களோட பேங்க் கேன்சல்டு செக் இருக்கணும், அதுக்கப்புறம் உங்களோட மெனு கார்டு இருக்கணும், ஜிஎஸ்டி இருந்ததுன்னா ஜிஎஸ்டி இருக்கணும், அப்படி இல்லைன்னா டிக்ளரேஷன் ஃபார்ம் ஒன்று சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டு ஸ்விக்கியோ ஜொமேட்டோலேயோ நீங்கள் வெப்சைட்டை போயிட்டு இதில் புதுசாக என்ரோல்மெண்ட் பண்ணுறதுக்கான காலம்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு படியாக நீங்கள் வந்து உங்களோட கடையை வந்து நீங்கள் அதில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா வித்தின் ஒன் மந்தில் உங்களுக்கு அது டிஸ்பிளே ஆகும், ஆன்லைனில் வரும். ஸோ அது மூலிமா நீங்கள் வந்து இந்த கடை நீங்கள் அதில் ரெஜிஸ்டர் பண்ணி பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோன்னா எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் அதுக்கு ஒரு ப்ரோஸ் இருக்கும், ஒரு கான்ஸ் இருக்கும். அதில் இந்த பிஸ்னஸோட ப்ரோஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். முதல் ப்ரோஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தேவையான காஸ்ட்டு ரொம்ப கம்மி. ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு லொக்கேஷன் ப்ரைமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் ப்ரைம் லொக்கேஷன் நீங்கள் போய் தேடி அலைஞ்சி அதுக்கான செலவு அதிகமாக பண்ணக்கூடிய வாய்ப்பு இதில் ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த மாடல் வந்து கிச்சனை மட்டுமே முதன்மையாக கொண்டு செயல்படுறதுனால இது இதற்கான எக்யூப்மெண்ட்டாக இருக்கட்டும், இதற்கான மிஸ்லினஸ்ஸாக இருக்கும், இது எல்லாமே உங்களுக்கு ஆரம்பிக்கும் போது ரொம்ப குறைவாகவே இருக்கும். இது ஒரு மேஜர் அட்வான்டேஜ். ரெண்டாவது என்ன ப்ரோஸ்னா இதோட ஆப்ரேட்டிங் காஸ்ட். இப்போது வெறும் கிச்சன்ன்றதுனால வெறும் கிச்சன் ஸ்டாஃப் மட்டும் போதும், அதே மாதிரி இது ஆப்ரேட்டிங் பண்ணுறதுக்கான காஸ்ட்டும் உங்களுக்கு மினிமமாக இருக்கும். நீங்கள் பெரிய லெவலில் டைனிங்க்கு எல்லாம் செலவு பண்ண தேவையில்லை. இது வெறும் கிச்சன்ன்றதுனால உங்களுக்கு ஈபி குறைவாக இருக்கும்,
இதோட மெயின்டெனன்ஸ் குறைவாக இருக்கும், இந்த மாதிரி பல ஃபேக்டர்கள் வந்து இது கம்மியாக இருக்கிறதுனால இதோட ஆப்ரேட்டிங் காஸ்ட்னு சொல்லப்படுறது ரொம்ப ரொம்ப கம்மியாக வரும். மூணாவது ப்ரோஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேலபிலிட்டி. இந்த பிஸ்னஸை வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணுறதுக்கு குறைவான உங்களோட எனர்ஜி தான் தேவைப்படும். அதனால் இதை வந்து சீக்கிரத்தில் நீங்கள் ஸ்கேல் அப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த பிஸ்னஸ் மாடல் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மாடலை வந்து நீங்கள் குயிக்காக நீங்கள் வந்து ஸ்கேல் அப் பண்ண முடியும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் மல்டிபிள் பண்ணுறதுக்கு இந்த அமைப்பு ஒரு சிறந்ததாக இருக்கும். இப்போது இந்த பிஸ்னஸோட கான்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். இந்த பிஸ்னஸோட முதல் கான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் சுத்தமாக இருக்காது. இப்போது ஒரு டைனிங் அவுட்லெட்டோ இல்லை ஒரு ட்ரெடிஷ்னல் டைனிங் அவுட்லெட்டில் போனீங்கன்னா நீங்கள் வந்து கஸ்டமர்கிட்ட டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணுவீங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும், அதற்கான சொல்யூஷனும் உங்களால் தர முடியும். ஆனால் இது ஒரு டெலிவரி ஃபார்மெட்டுன்றதுனால கஸ்டமர் என்ன நினைக்கிறாங்கன்றதை உங்களால் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதுவும் இல்லாமல் அவங்களுக்கான ஸ்ட்ராட்டஜியெல்லாம் நீங்கள் வகுக்கிறதுக்கு இது ரொம்பவே பாதகமாக இருக்கும். ரெண்டாவது மேஜர் கான்ஸ் என்னென்னா குவாலிட்டி கண்ட்ரோல். இதில் வந்து உங்களால் வந்து குவாலிட்டியை என்ஷூர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு ஃபுட்டை தரமாக ரெடி பண்ணி கொடுப்பீங்க, ஆனால் அது கஸ்டமர் கைக்கு போகும்போது அது குவாலிட்டியாக தான் போதான்றதால உங்களால் என்ஷூர் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஃபுட்டை ஹேண்ட்லிங் பண்ணுறது தேர்ட் பார்ட்டி ஆப்பான ஸ்விக்கி சொமேட்டோ இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ன்றதுனால அவங்க எந்த அளவுக்கு கரெக்டாக எடுத்துன்னு போய் டெலிவரி பண்ணுறாங்க, எவ்வளோ சீக்கிரமாக டெலிவரி பண்ணுறாங்க அப்படின்றத நம்மளுக்கு என்ஷூர் பண்ண முடியாததுனால இதில் நம்ம தரத்தை கடைப்பிடிக்கிறதுன்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். மூணாவது கான்ஸ் என்னென்னா நம்மளோட பிராண்டு. ஆக்சுவலாக நீங்கள் ரெடி பண்ணியிருக்கிற இந்த கடை எங்கே இருக்குன்னே கஸ்டமருக்கு தெரியாததுனால இது உண்மையிலே இந்த கடை வந்து நல்ல கடை தானா இல்லை இந்த கடையை நம்ம எங்கே பார்த்துருக்கோம் அப்படின்ற அந்த பிராண்ட் ரெக்கக்னேஷன் வந்து உங்கள் கடைக்கு கிடைக்கிறதுக்கான டைம் வந்து ரொம்ப எடுத்துக்கும். அதனால் உங்களுக்கு ஒரு பிராண்டு ரெக்கக்னேஷன் கிடைக்கிறதுக்கு ரொம்ப நாட்கள் எடுத்துக்கும். ஸோ இதெல்லாம் தான் இந்த க்ளவுட் கிச்சனோட மேஜர் கான்ஸ். இந்த கான்ஸ் எல்லாம் உங்களால் ஓவர் கம் பண்ணி இதற்கான சொல்யூஷனை உங்களால் குடிக்க முடிஞ்சுது அப்படின்னா இந்த பிஸ்னஸை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வழிநடத்தி எடுத்துன்னு போகிறதுல எந்த ஒரு ஐயமும் இருக்காது. இதனால தான் நான் சொல்கிறேன், உங்களுக்கு தேவையான எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கேதர் பண்ணிவிட்டு இந்த பிஸ்னஸில் இறங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும். இது போன்ற ஃபுட் சம்மந்தப்பட்ட காணொலிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.